ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த மாதிரி பாவக்காய், கசப்பு இல்லாத பாவக்காய், சென்னா கிரேவி குயிக்காக எப்படி செய்யணும்னு பார்க்கணுமா? அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சுடு சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம், நல்ல ஹெல்த்தியான ஒரு சைடிஷ்ஷு. வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் ஹீட் ஆனதும் மெயின் ஹீட்டாக ரெண்டு பாவக்காய் வாங்கி இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. நடுவில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதெல்லாம் அப்படியே சேர்த்துருங்க. கூடவே ஒரு பெரிய உருளைக்கிழங்க இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி அதை சாஃப்டாகிற வரைக்கும், உருளைக்கிழங்கும் நல்லா ஒரு 1/4 பதத்துக்கு வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி சாஃப்டாகிடுச்சு பார்த்திங்களா, இந்த மாதிரி வதக்கிட்டு அதை எடுத்து அப்படியே வேறு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து அதே பாத்திரத்தில் ஒரு ஸ்பூனோட எண்ணெய் சேர்த்து ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெந்தயம் 1/4 டீஸ்பூனு, சீரகம் பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்து அதை லைட்டாக வறுத்து விட்டுக்குங்க. வறுத்து விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை அந்த பொடிசாக கட் பண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு கண்ணாடி பதத்து வரைக்கும் வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கினீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்து 3 பச்சை மிளகாய், 4-5 பல் வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு இதே ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு பெரிய தக்காளியை வதக்கி விட்டு அதை நல்லா பார்த்திங்கன்னா ஒரு மசிஞ்சு நல்லா ஒரு கொழகான வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் ரெடி ஆச்சு. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெயிலே அதை வெண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க கருகிராமல். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் இந்த மாதிரி 2.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதே நல்லா கட்டி இல்லாமல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், எண்ணெயெலாம் கொதிச்சு வந்துருச்சு. இதில் வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த அந்த பாவக்காய், உருளைக்கிழங்க சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்து ஒரு 150 கிராம் சென்னா கொண்டக்கடலை வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் அதில் அப்படியே சேர்த்துடலாம். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் புளியை கரைச்சி அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த ஃப்ளேவர்லாம் இறங்குற மாதிரி பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அடுத்து இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் பொடி பண்ணி, அதையும் அப்படியே அதில் சேர்த்துருங்க. இது சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்லா குழகுழப்பான ஒரு கெட்டித்தன்மையும் கிடைக்கும், நல்லா மனமாகவும் இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு ஓப்பன்லேயே வச்சு நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்து வெந்து வந்ததும் அவ்வளோதாங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு செம்ம பாவக்காய், கசப்பு இல்லாத பாவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சோன்னா நம்ம விஜயநாராயணன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்ருக்கோம். இது வந்து பார்த்தோன்னா சுடு சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி, நான், இதுக்கெல்லாம் நல்ல ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கிரேவியாக இருக்கும். குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம், நல்ல ஹெல்த்தியானது. வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல உடம்புக்கு வயிறுக்கெல்லாம் நல்லது. இதே மாதிரி பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.